வணக்கம் நண்பர்களே, இது கேள்வியும் விடயமும். நம்ம தையல் துறையில் 15வது பாகத்தில் இருக்கோம். நம்ம இப்போ ஒரு சகோதரர் வந்து கேரளாலேருந்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க, அதை கேளுங்க. இனி அனுப்பப்போகுது அம்மாவோட மெஷர்மெண்ட் தான். ஆனால் அவருக்கு இதுவரைக்கும் யார் பண்ணாலும் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டிச்சிங் ஒரு பவுஸ் கிடைக்கல இதுவரைக்கும். உங்க சொன்ன பார்த்தா மேல் பாடி கீழ் பாடி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. அந்த மெஷர்மெண்ட் இப்போ அனுப்பி தரேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்க. அவர் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஆன்லைன் கிளாஸும் அவங்க மனைவி வந்து ஆன்லைன் கிளாஸ் கூட எடுத்திருக்காங்க. கேரளாலேருந்து அந்த நண்பர் வந்து பேசியிருக்காங்க. அவர் அழகாக கேரளாவில் தமிழில் வந்து கேரளா மலையாளம் கலந்த தமிழ் அழகாக இருக்குது அவர் பேசியிருக்குது. இப்போ அவங்க அம்மாவுக்கு அளவு வந்து நம்ம பொம்மையில் எப்படி இறக்க சொன்னோமோ அந்த பொம்மையில் அளவு எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அளவு அனுப்பிச்சிருக்காங்க. அதை அனுப்பிச்சிருக்கேன்னா பாருங்கண்ணான் சொல்லி எனக்கு வாய்ஸ் கடைக்கு போடுறாங்க. நான் பின்னாடி அது வந்திருக்கு, நான் அந்த அளவு சொல்கிறேன். உயரம் வந்து 15, ஷோல்டர் வந்து 16.5, பேக் நெக்கு 10, ஃப்ரண்ட் நெக்கு 8. சரிங்களா, பேக் 10, ஃப்ரண்ட் 8. கை உயரம் 9.5, கை சுற்றளவு வந்து 12.5, ஆம்கோல் வந்து 18, மேல் பாடி 41, பாடி 46, இடுப்பு 37.5. சரிங்களா, இப்போ 41, 46, 5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது. மேல் பாடி பாடிக்கும் அந்த மேல் பாடிக்கும் பாடி ஜஸ்ட் அந்த மிடில் பாடி இருக்கு இல்லையா, அதுக்கும் 5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் அந்த பாடியிலேருந்து 37.5 இடுப்புக்கு வந்து 38 வச்சா கூட 7.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது. சரிங்களா, ஒரு 7.5-8 இன்ச்சு கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இது நமக்கு வந்து கட்டிங் வந்து ஒரு வித்தியாசமாக அவங்களுக்கு வந்து இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்க யாருக்குமே செட் ஆகலை, ஆனால் நீங்கள் வந்து கட்டிங் போட்டு எங்களுக்கு காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து நம்ம கேள்வி விடயமில் நான் கட்டிங் இந்த வீடியோ போடாமல் நம்ம நார்மலாகவே நம்ம தையல் துறை சேனலில் அந்த வீடியோ போடுறேன் நான். அது ஒரு நாள் கட்டிங் அது போட்டு கண்டிப்பாக விரைவில் நம்ம அதை பண்ணிடுவோம். சரிங்களா, ஏன்னா கேள்வி விடயமில் வந்து நமக்கு ரொம்ப நீளமாக போயிடும். அந்த கேள்விக்கானதை நம்ம இதில் விடையை வந்து நம்ம அப்படியே சொல்லலாம். நம்ம சேனலில் தானே எல்லாமே, நம்ம சேனல் வழியாக நிறைய தகவல் பரிமாறிட்டு இருக்கோம். அதில் கட்டிங் வீடியோவில் எல்லாருக்குமே போகிற மாதிரி நம்ம எல்லாம் பொதுவான வீடியோவாக இந்த பாடி இந்த இதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நான் போட்டுறேன். இப்போ நம்ம இதில் என்னென்னா 45 பாடி, 34 இன்ச்சு பாடி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாமல் வராது, அப்படி சர்ச் பண்ணால் வராது. நம்ம டென்னிங் ஆகணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி போட விரும்பலை. நான் சப்போஸ் ஒரே ஒரு வீடியோ வந்து நாங்கள் அந்த பாடி மெஷர்மெண்ட் வச்சு போட்டிருந்தோம், அப்போ நம்ம நேயர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நம்ம நேயர்கள் இருக்காங்க பாருங்கள், நம்ம சேனல் மேலே விசுவாசமாக இருக்கிறவங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கொள்கையிலேருந்து உங்களோட கொள்கையை வந்து நம்ம என்ன சொல்லிக்கிங்க, இந்த பாடினா செட் ஆகாது அப்படின்னு தானே நீங்கள் எப்பவுமே ஆணித்தனமாக சொல்லுவீங்க. நீங்கள் ஏன் நம்ம ஏன் அந்த மாதிரி போடணும். ஆனால் நான் எல்லா இதில் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வைக்கும் பொழுது அந்த இதில் வைக்கிறதுக்கு ஃபுல் டீட்டெயில் தான் வச்சுருந்தோம், முழு விவரமும் தான் வச்சுருந்தேன். ஆனால் அதில் போடும்பொழுது அந்த இதில் கீழே நம்ம எழுதும்போது 36 இன்ச்சு பாடின்ற தலைப்பு ஆரம்பித்த மாதிரி போட்டிருந்தோம். எங்கள் மச்சான் தான் அதை எடிட்டிங் பண்ணி போட்டிருந்தாங்க. இருக்கட்டும் அது, ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து அப்படி வச்சு தானே டெண்டிங் ஆகிருக்காங்க அப்படின்னு. அது கூட வந்து நம்மளோட எனக்கு ஆலோசனை வந்து உடனே அவங்க சகோதரிகள் வந்து கொடுத்தாங்க. நம்மளோட இதுலேருந்து பாதையில் மாறாமல் நம்ம இப்படியே போகிறது நல்லது தானே, நீங்கள் வந்து எவ்வளோ தெளிவாக கொள்கையோடு இருக்கீங்க, இப்படி தான் இருந்து இப்படி பாடி இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் தானே எப்பவுமே சொல்லுவீங்க. உங்களது தான் நாங்கள் அதுக்காகவே நாங்கள் உங்களை தான் பார்த்துட்டுருக்கோம், உங்களுக்கு தான் தெளிவாக இருக்குது, சரியாக நீங்கள் தான் கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்களான்னா, அது எப்படி நான் யதார்த்தமாக வந்ததா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அது எனக்கு உணர்ந்தேன், அதை உணர்ந்ததை நம்ம எப்பவுமே வெளிப்படையாக நம்ம பேசுகிறது தப்பு இல்லைல்ல. அதுக்கப்புறம் நான் அதில் ஃபுல்லாகவே வச்சுருப்பேன், முழு விவரமும் வச்சுருப்பேன். பேக் பாடி, பாடி எவ்வளவு, பேக் நெக்கு எவ்வளவு, மேல் பாடி பாடி எல்லாத்தையும் போட்டு பேக் நெக்கு எவ்வளவு, ஏன்னா இதோட கால்குலேஷனில் தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, அதனால் இந்த கேள்வி விடயமில் வந்து நான் அதை இந்த கேள்வியை உள்வாங்கிட்டேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை கட்டிங் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இன்னொரு சகோதரி வந்து கேட்டிருக்காங்க, அதையும் கேட்போம். நீங்க இப்போ லாஸ்டா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க இல்லையா, தட் மீன்ஸ் அந்த கிராஸ் ஷோல்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக அந்த பிளவுஸும் கூட நீங்க ஒண்ணு கட் பண்ணி வீடியோ பண்ண முடியுமா பாருங்கண்ணா. ஏன்னா இந்த ப்ராப்ளமும் வந்து நிறைய பேருக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்ல வளர்த்து பண்றவங்க தான் இப்ப நீங்க சொல்ற ஃபார்மேட். நீங்க சொல்ற மாதிரி இந்த 4 பங்கு போட்டு இந்த சைட்ல வளர்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த ஃபார்மேட் வந்து சொல்றத அப்படியே புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னா
புரிஞ்சுக்க முடியும். பட் அதை ட்ரை பண்ணும்போது ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இல்லையா? அதை வந்து நீங்க கட் பண்ணி நீங்க அதை ஸ்டிச் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடும்போது இன்னும் கூட அது கிளியரா புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்களோட பாயிண்ட் அது ரொம்ப வேல்யூவான பாயிண்ட். அது ஆனா எல்லாருக்கும் சூட் ஆகாதுதான், கட்டாயம் எல்லாருக்கும் சூட் ஆகுற ஃபார்மட் கிடையாது அது. ஆனா இந்த மாதிரி ரேர் கேசஸ் வந்து இவங்க சொல்ற ஃபார்மட்ல இருக்கிற கேசஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, 20-30% பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கான சொல்யூஷனா அது இருக்கும் நினைக்கிறேன். மேபி நீங்க அத ஒரு கட்டிங் வீடியோ மாதிரி கூட பிளான் பண்ணி பண்ண முடியும்னா ஒண்ணு பண்ணுங்கண்ணா, அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகும் நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. இந்த சகோதரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த சோலர் வந்து சரிவாக இருக்கிறது மாதிரி கிராஸ் சோல்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இதில் வந்து விடயம் கேள்வி விடயமில் நம்ம போட்டிருந்தோம். ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, கன்னியாகுமரியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து பொம்மையில் வச்சு சில இதெல்லாம் சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் கட்டிங்காகவே போட்டு காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க, இந்த சகோதரி அதான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து நிறைய பேருக்கு தேவை பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் உடம்புல நிறைய வாகுகள் மாற்றமாக தானே இருக்குது, அதை நீங்கள் ஒரு எஸ் அப்படியே கட்டிங்காகவே போட்டு காமிச்சு நல்லாயிருக்குமே அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அதையும் செய்வோம். அதையும் நம்மளுடைய கேள்வி உடையவங்கள நம்ம இதை வந்து உள்வாங்கிக்கிட்டோம் அந்த கேள்வியை. ஆனால் நம்ம அந்த விடயம் வந்து நம்ம இதிலேயே இல்லாமல் நம்ம தனியாக நம்ம இதிலேயே போட்டுருவோம். ஏன்னா கட்டிங் வீடியோன்போது நமக்கு கொஞ்சம் லாங்காக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி தெளிவாக எடுக்கிறதுனால நம்ம நார்மலான இதிலேயே போடுறேன். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரவங்க நம்ம நேர்களை தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, அதுலேயே நம்ம போடுவோம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய வித்தியாசமான கட்டிங் அது இதெல்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதெல்லாமே இப்போ தான் நிறைய பேர் இப்போ பார்த்துருக்காங்க. எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டுட்டு சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்க, அண்ணா நாங்கள் உங்கள் வீடியோலாம் பழைய வீடியோ நாங்கள் இப்போலாம் பார்க்காம விட்டுட்டோம். இப்போ பார்த்தா எங்களுக்கு அந்த பழைய வீடியோக்கள்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அளவு ப்ளஸ் வச்சு விட்டுறது, அளவு எடுத்து விட்டுறது இதெல்லாம் நிறைய இருக்குது. நல்லா போட்டுக்கிங்க, நல்லா வித்தியாசமான கட்டிங்கெல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும், நம்மளோட அனுபவத்தில் பகிரணும்னு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோக்கள் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம அந்த இதையும் நம்ம முழு வீடியோவையும் அது தனி ஜாக்கெட்டாகவும், இந்த ஏற்கனவே நண்பருக்கு இருந்தாலே அது ஒரு ஜாக்கெட்டாகவும் தனித்தனி காணொலியாக நம்ம அடுத்த இதில் வரிசையில் நான் கொண்டு வரேன், கண்டிப்பாக போட்டு வர்றேன். கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம், எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி நம்ம கட் பண்ணி போடுவோம் சரிங்களா. இப்போ இன்னொரு சகோதரி பேசியிருக்காங்க, அதையும் கேட்டுருவோம். அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, என்னோட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. நீங்க ரொம்ப எளிமையா ரொம்ப புரியுற மாதிரி சொல்றீங்கன்னா, இது ஒரு வேற ஒரு இடத்துல நான் கத்துக்கும் போது அந்த 1.5 ஆம்புகள் இறக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 1.5 இங்க வைக்கணும் அவ்வளவுதான் அப்படி சொல்லிடுவாங்க. நீங்க அதை ரொம்ப யதார்த்தமா சொல்றீங்கன்னா, நீங்க சொல்றது அந்த எளிமையா சொல்றது ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது உங்க மேல அந்த ஒரு மதிப்பு எங்களுக்கு இருக்குன்னா, மதிப்பு மரியாதை இருக்கு. நீ இதே நடையில நீங்க கிளாஸ் எடுத்துட்டு எங்களுக்கான சந்தேகங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாருமே பயனடைவோம். எங்களை மாதிரி சகோதரிகள் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா கேக்குறதுக்கு அந்த அளவுக்கு தெளிவான முறையில, தெளிவா இல்ல தெளிவா அப்படிங்கறதோட ரொம்ப யதார்த்தமா கொண்டு போறீங்க நீங்க. இது வந்து பிளவுஸ் தைக்கிறது வந்து பெரிய விஷயமா, ஒன்றனா ஒன்றா இத்தனை நெஞ்சு வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்க கிளாஸ் அட்டன் பண்ணி கவனிச்சிருக்கோம். ஆனா நீங்க வந்து சாதாரணமா கொண்டு போறீங்க, நல்லா எங்களுக்கு புரியுதுன்னா தொடர்ந்து இந்த பணியை நீங்க செய்யணும்னா ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப சந்தோஷம் இந்த சகோதரிக்கு. என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து இவ்வளோ தான் அவ்வளோ தான் சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, உங்கள் இதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் உணர்கிறோம். நிறைய அப்படிலாம் கிடையாது, இவ்வளோ தான் அவ்வளோதான்றதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியான இதை விஷயத்தை நீங்கள் உணர்த்தியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்மளோட நோக்கமே அதுதான், நிறைய விஷயங்கள் வந்து மேம்போக்காகவே இப்படி தான் அப்படி தான் இல்லை, நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு மாறுபட்டு தான் இருக்குது. நிறைய பேரான உடல் வாகுகள் வேறு மாதிரி இருக்குது, ஒருத்தவங்க விருப்பங்கள் வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் இப்படி தான் போட்டால் தான் பிடிக்கும், எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனை விதமாக நம்ம பார்த்துட்ருக்கோம், அனுபவங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த அனுபவத்தில் தான் நம்ம வந்து அப்படிலாம் சொல்கிறோம், ஏன் இந்த மாதிரிலாம் இப்படி ஒரே தான் மேம்போக்கு அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும், ஓரளவுக்கு தானே அவங்களுடைய அளவுக்கான செஞ்சுக்க முடியும், அடுத்தவங்களுக்கு செய்யணுன்ற போது எத்தனை கேள்விகள் வருது இல்லையா. சரி, இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து அடுத்தடுத்ததில் பார்ப்போம். நம்ம தயார் சேனலில் நம்ம இன்னும் கேள்விகள் விடயமோ, அடுத்தது வேலைவாய்ப்பு இது எல்லாமே நம்ம ஒரு தொடர்ந்து பயணித்து கொண்டு போயிட்டுருப்போம். தொடர்ந்து நம்மளோட வந்து இணைஞ்சு பயணிங்க. நன்றி.